எனக்கு என்ன கேள்வினாக்கா, இந்த மகாபாரதம்னா என்ன, ஏன் அதை நம்ம பார்க்கணும்? இது நம்ம வந்து சன்மார்க்கத்தை பத்தி பார்த்துட்டு இருக்கோம், இதுல ஏன் திடீர்னு மகாபாரதம் வருது, இதை ஏன் பார்க்கணும்? அவர் நடந்த வரலாறு ஏமாந்து போகாதீங்க, அப்படி ஏமாறக்கூடாங்கிறதுக்காக தான் அந்த பிறப்பெல்லாம் வந்து வித்தியாசமான பிறப்பெல்லாம் இருக்காங்க, அமானுஷ்யமான பிறப்பு, அதாவது மனதில் இல்லாத பிறப்பு. மனம் மாறிடும், இந்த கையில மாத்திரம் மனம் மாறிடும், மனசு அப்பட்டு மனசு ஒரு பேர் போலாரு. இப்போ தனியாக பார்த்தா சார் சொல்லு சார், நான் கேள்வி கேட்பேன், பல் தரம் வந்து செத்து பண்ணணும், நீயாவது பல் சொல்லிட்டு தண்ணிடு அப்படிங்க சார் கேளுங்கிறார். அவர் இல்லை வயலை மேலே மாதிரி இருக்கிறவெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கிறானே, நான் திடீர்னு திடீர்னு செத்து போகிறான், அது கண்ணெல்லாம் பார்த்து கூட இந்த ஜனங்க நாளை எவ்வளவு பணம் சேர்த்து வைக்கிது பாரு. மோட்டர் சைக்கிள் போயிட்டு இருக்கிறேன், சரி, தள்ளி ரோட்ல வந்து சின்ன குழந்தைய வச்சு வச்சு அனுப்பிச்சுக்கிறான் ரோட்ல. நான் நினைச்சேன் ஒரு 50 ரூபா போடலாம் அப்படின்னு நினைச்சேன், ஆனா ரைட் சைட்ல பண்ணுறாங்க. அந்த சூழ்நிலையில அமைதியாக இருக்குது மாதிரி இருக்கிற மாதிரி கவலைப்படாம பக்தன் மலை எப்படி அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி, திருவருட்பிரகாச வல்லலார் திவ்ய திருவடிகளே சரணம், வல்லல் மலரடி வாழ்க வாழ்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. ராமலிங்க அபியுமத்தன். அனைவருக்கும் வணக்கம். நாம் மீண்டும் குமையான் வரலாறு தெய்வ நிலையத்தின் ஏற்பாட்டில் நடக்கும் வினாவிடை தொடரில் இணைந்துள்ளோம். இந்த வினாவிடை தொடர் வரலாறு 200 ஆண்டு நிறைவை ஒற்றி நடக்கும் ஒரு சிறப்பு நிகழ்வு. இதை தொகுத்து வழங்குவது குமையன் வரலாறு தெய்வ நிலையம். இதில் வள்ளலாரை ஒட்டியும் வள்ளலார் சொன்ன கருத்துக்களை ஒட்டியும் அவர் அருளிய திருவருட்பா மற்றும் உரைநடை பகுதியை ஒட்டியும் பல கேள்விகள் கேட்கப்பட்டு மூப்பாயாவால் விளக்கங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. இன்று நாம் 35வது தொடரில் இணைந்துள்ளோம். இன்று நம்மோடு கேள்வி கணங்களை தொடுக்க வந்துள்ளார்கள் செல்வன் சத்யா, திரு குணா ஐயா, செல்வி கீதா மற்றும் திருமதி வாணிஸ்ரீ அம்மா. அனைவருக்கும் வணக்கம். இவர்கள் தொடுக்கும் கேள்வி கணங்களை தாங்கி பதிலளிக்க வந்துள்ளார் நம்மளோட மூப்பாய்யா. ஐயா வணக்கம். ஐயா அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி, திருவருட்பிரகாச வள்ளலாதி திருளே கிராம் ராமலிங்காவையும் 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 வணக்கம். அனைவருக்கும் வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம், வணக்கம் ஐயா. எல்லாருக்கும் வணக்கமா? எல்லாருக்கும் வணக்கம் ஐயா. அனைவருக்கும் வணக்கம், வணக்கம். இவர்களோடு இன்று பார்வையாளராக இணைந்துள்ளார் திரு கருணாநிதி ஐயா. சரி, வணக்கம். நாம் வணக்கம் ஐயா. சரி, 35வது தொடரை தொடங்குவதற்கு முன்பு 34வது தொடரில் என்னென்ன கேள்விகள் கேட்கப்பட்டன என்பதை ஒரு சிறு மேல் பார்வை செய்து விடுவோம். 34வது தொடர் ஜீவகருணையத்தை ஒட்டி கேள்விகள் கேட்கப்பட்டன. அதாவது உலகத்துல மனித பிறப்பை பெற்றுக் கொண்டவர்கள் இந்த பிறப்பினால் அடையத்தக்க ஆன்மா லாபத்தை காலம் உள்ள போதே அடைந்து அறிய வேண்டும் என்று வள்ளலார் கூறுறாரு. இந்த ஆன்மா லாபம் என்றால் என்ன? அடுத்தது வள்ளலார் வந்து ஒப்பற்று பெரிய வாழ்வை வாழ வேண்டும் அப்படின்னு சொல்றாரு, அது எதனால் அடையக்கூடும், அதை அடையதற்கு அருள் தேவை, அந்த அருளை எதனால் பெறக்கூடும் அப்படின்னு பார்த்தோம்.
அடுத்து கடவுள் அருளை ஜீவ கருணை ஒழுக்கத்தினால் பெறக்கூடும் அல்லது வேற எந்த வழியாலும் பெறக்கூடாது என்பது எப்படின்னு பார்த்தோம். ஜீவக்காருணியத்தால் நன்மைகள் எப்படி தோன்றும் அது பார்த்தோம். கடவுளால் படைக்கப்பட்ட ஜீவர்கள் அநேகர் பசி தாகம் பயம் முதலியவற்றால் துன்பப்படுவது ஏன் அது பார்த்தோம். அடுத்து மனிதர்கள் வந்து சில வளர்ப்பு பிராணிகள் வளர்க்கிறாங்க, உதாரணத்துக்கு நாய் பூனை இந்த மாதிரி. அந்த பிராணிகளுக்கு மாமிச ஆகாரம் கொடுக்க தானே வேண்டும், அதுதானே நியாயம், அது சரியா அப்படின்னு பார்த்தோம். சரிங்களா, சரி, யாரெல்லாம் அந்த தொடரை பார்க்கலையோ அதை பார்த்துருங்க. சரி, காலம் தாழ்த்தாமல் நாம் இன்று நமது தொடரை ஆரம்பிப்போம். இன்று நமது தொடர் வந்து ஒரு முக்கியமான தொடர். இதில் வந்து நம்ம மகாபாரதத்தை பார்க்க போகிறோம். முதல் கேள்வி நானே கேட்குறேன், எனக்கு மகாபாரதத்தை பற்றி அவ்வளோ தெரியாது, அதனால எனக்கு நிறைய கேள்விகள் இருக்கு ஐயா. சொல்லுங்க. எனக்கு என்ன கேள்வினாக்கா, இந்த மகாபாரதம்னா என்ன, ஏன் அதை நம்ம பார்க்கணும்? இது நம்ம வந்து சன்மார்க்கத்தை பத்தி பார்த்துட்டு இருக்கோம், இதுல ஏன் திடீர்னு மகாபாரதம் வருது, இதை ஏன் பார்க்கணும்? நம்ம நாட்டுல வேதம் ஆகமம் புராணம் இதிகாசம் இதனாலும் பெரிய 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 நூல்கள் இந்த முன்னோர்கள் வந்து எழுதி வச்சது நமக்காக. தன்னூர்ல ஐயா என்ன பண்ணிருக்காரு, இந்த எல்லாத்துல என்ன உண்மை இருக்கு அந்த உண்மையை சொல்லியிருக்காரு, முயற்சி பண்ணிருக்காரு. இந்த எல்லாத்துல உண்மை இருக்கு, உண்மை வந்து ஓப்பனா சொல்லாம மறைபடலாம் சொல்லியிருக்காங்க, ஓப்பனா தெரியாது. அதனால நம்மள மக்கள் வந்து உண்மை தெரியாம போச்சு. பொள்ளார் வந்து அந்த உண்மையை வெளிப்படுத்துறாரு. இப்ப மக்களுக்கு வந்து காசு சொல்றாங்க, பாரதம் காசு சொல்லுவாங்க, ராமாயணம் காசு சொல்லுவாங்க, புராண காசு சொல்லுவாங்க, ஆனா அந்த கதை ஏன் எழுதுனாங்கன்னு சொல்ல மாட்டாங்க, இதெல்லாம் அவ்வளவு தெரியாது. நம்ம என்ன சரி, இப்ப இப்போட சொல்றேன், படிச்ச எல்லாருமே பாரதெல்லாம் தெரியும், கதை தெரியும், அந்த கதை ஏன் எழுதுனாங்க? ராமனுடைய கதையுடைய மையம் இல்லை, கருப்பொருள், அதோட கருப்பொருள் என்ன? ஆமா, இதுக்காக மா வந்து நிறைய சம்பவங்கள், நிறைய சம்பவங்கள் இருக்கு. ஒரு சம்பவத்துல ஒண்ணு இருக்கு, இன்னைக்கு வந்து ஒரு நாலு சம்பவத்தை பாக்குறோம், சம்பவம் நிறைய சம்பவங்கள் இருக்கு. இன்னொன்னு வச்சுங்க, மகாபாரதம் வந்து உங்களுக்கு நிறைய பேர் எழுதியிருக்காங்க. தமிழ்நாட்டுல ராஜவா சார்ந்தார், சிஎம் வந்தார், யாரு பேர் என்னது, ராஜகோபாலாச்சாரி, இந்தியாவில் கவர்னர் ஜெனரல் இருந்து வருவார். சரி, இவர் அவர் வந்து வியாசர் வந்து பாரதம் எழுதுறார், வியாசர் விருந்து எழுதுறார், வியாசர் விருந்து, வியாசர் விருந்துன்னு சொல்லி ராஜவாச்சார் எழுதுறார். அவர் வந்து ஒரு கருத்து சொல்றாரு, என்ன சொல்றாரு, மாவன் நடந்த வரலாறு ஏமாந்து போகாதீங்க, அப்படி ஏமாறக்கூடாங்கிறதுக்காக தான் அந்த பிறப்பெல்லாம் வந்து வித்தியாசமான பிறப்பெல்லாம் எழுதியிருக்காங்க, அமானுஷ்யமான பிறப்பு, அதாவது மனிதர்கள் இல்லாத பிறப்பு. காத்து குழந்த பிறகுமா, காத்துக்கு குழந்தை, வாயு பகவானுக்கு பீமன் பிறந்த தான் இருக்காங்க, வாயு பகவானுக்கு யார் பிறந்தா, பீமன் பீமன் பிறந்தா இருக்காங்க. சரி, சூரியனுக்கு வந்து கரணம் பிறந்தா இருக்காங்க. சரி, யம தர்மராஜாவுக்கு வந்து தர்மராஜ பிறந்தா இருக்காங்க. சரி, தேவேந்திரன் வந்து அர்ஜுன பிறந்தா இருக்காங்க. சரி, எப்படி வந்து ஏன் வந்து அதான் ஒருத்தன் ஏன்னு தெரியலையா, அவனுக்கு வந்து ஒரு சாப்பு கொடுத்துருவாங்க, நீ செக்ஸ பத்தி நினைச்சனாலே செத்து போயிருவ அப்படின்ட்டு. யாரு அவன், பாண்டு, அதுக்கு வரலாறு இருக்கு. சரி சரி, ஓகே. இப்ப வந்து இந்த சம்பவம் மாதிரி சொல்லி அந்த சம்பவங்கள்ல என்ன நீதின்றது தெரிஞ்சு பார்க்க வர. நீ சரியா, மொத்தத்துல காசு சொல்லும் போது நடந்த வரலாறு நினைக்கூடாது, நடந்த வரலாறு கதை, மெயினா கதையை மாதிரி வச்சோம், ஒரு நீதி கதை மாதிரி, அது நீதி கதையா தான்,
நீதி கதையே தானா? நிறைய சமம் ஏதோ ஒரு மோரல் சொல்ல வராங்க. ஆனா இந்த மகாபாரதத்துல வந்து ஏகப்பட்ட கதைகள் இருக்கு, ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒவ்வொரு கதை இருக்கு ஐயா, அதுக்குள்ளயே நிறைய கதை இருக்கு. நிறைய இருக்கு, நம்ம நிறைய பார்க்க முடியாது, ஒரு தடவை பார்க்கலாம். சரியா? சரி, கேள்விகளை போலாம். மக்களே, முதல் கேள்வி யார் கேக்குறீங்க, ஆரம்பிங்க. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம்மா. இது மகாபாரதத்துல நிறைய இது நடந்திருக்கு. அது ஒரு விஷயம் என்ன ஐயா, பீஷ்மர் இருக்காருங்க, அவர் ஒரு ஒரு தருணத்துல வந்து தருமனையும் துரியோதனையும் இருவரையும் ஒரே தேர்ல வந்து ஊர் மக்களை போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பி விடுறாருங்க. சோ அவங்க ரெண்டு பேரும் போயிட்டு வந்து என்ன ஐயா சொன்னாங்க? ஒரே தேர்ல ஏறி ஒரே ஊர்லதான் போய் மக்களை பாக்குறாங்க. ஒரே ஒரு மக்களை பாக்குறாங்க. பால் வந்த பிறகு பேசு, கேட என்னப்பா பார்த்து, என்ன கேட என்னப்பா பார்த்தேன், என்ன போய் கேட்டாலும் சொல்றீங்களே, ஊர்ல போய் பாருங்க, மோசமானவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. தருமரையா, நீ என்ன பார்த்தேன் கேட, என்ன போய் நல்லவன் நல்லா சொல்றீங்க, ஊர்ல என்னோட நல்லவங்க ரொம்ப பேர் இருக்காங்க அப்படிங்கிறாரு. அவர் போனதே ஒரே சேரு ஒரே ஊர்ல மக்கள் தான் பார்த்தாங்க. துரியோதனை பார்த்தது அவன் கெட்டவன், கெட்டவனையே பார்த்திருக்கான். தர்மன் நல்லவர், நல்லவனையே பார்த்திருக்காரு. நல்லவன் நல்லவன் தான் பார்ப்பான், கெட்டவன் கெட்டவன் தான் பார்ப்பான். தான் கதை. ஓகே ஓகே. எனக்கு ஒரு கேள்வி வருது இப்ப, ஏன் இவங்க ரெண்டு பேத்தையும் அவர் வந்து பாக்க சொல்றாரு, எதுனால? ஒரு நல்லவர்த்த கெட்டவன் இல்ல, என்ன இன்சிடென்ட் அவங்க ரெண்டு பேத்தையும் பாக்க சொன்னாரு? ஏன் தர்மன் தர்மன் நல்லாரு சார், திருவன் கெட்டவன் சார். சரி, ஒரு டெஸ்ட் ஊர்மலை பார்த்தாக்கா நம்ம சொல்லதான் கட்டணம் கட்டணையே பாப்பான், நல்லவன் நல்லனே பாப்பான், நல்ல கட்டணம் பார்க்க மாட்டான். இனத்தோட சேருன்றீங்களா? ஏதான் அப்ப எவெல்லாம் கெட்டவனா இருக்கிறானோ அவனுக்கு கெட்டவன் தான் கண்ணுக்கு தெரியும், அவன் மனசுல. அதாவது நீங்க என்ன மனநிலையில இருக்கீங்களோ அதுதான் உங்க கண்ணுக்கு தோணும். தோணும், அதேதான் கதை. நீதி, நீதி கதை. அடுத்தது அடுத்த கேள்வி போங்க. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். கர்ணன் வந்து, கர்ணன் ஒரு முறை தலைக்கு எண்ணெய் தேய்த்து குளித்து கொண்டிரு தேய்த்து கொண்டிருந்த போது ஒருவன் பிச்சை கேட்டான். கர்ணன் தனது இடது கையில் இருந்த தங்க கிண்ணத்தை அப்படியே தானமாக இட்டு விட்டான். இதை கண்ட துரியோதனன், கர்ணா இடது கையில் தர்மம் செய்வது தவறு, நீ ஏன் இப்படி செய்தா என்று கேட்டான். இதற்கு கர்ணன் சொன்ன பதில் என்னங்கய்யா, அது கொஞ்சம் விளக்கி சொல்லுங்க. இல்ல, நான் என்ன சொன்னா, நான் வந்து எண்ணெய் தேய்ச்சிட்டுருக்கிறேன், அவன் வந்து யாசகம் கேட்கறான், நான் எழுந்து உள்ள போய் எல்லாம் காசு எடுத்துலாம் கொடுக்க முடியாது, இப்போ எண்ணெய் தேய்ச்சிட்டுருக்கேன், என் கேள்வி என் கேட்ட தங்க கண்ணா இருக்கு இல்லையா, தங்க கொடுத்தனு சொல்லி தங்க அப்படியே போட்டேன். நீ வந்து என்ன சொல்ற, இடத்துல போடப்படாத வலது தான் கொடுத்தோம் சொல்ற. நீ மனசு இருக்க பொல்லாத மனசு, அது இடது வலதை மாத்த சொல்ல மாறி போயிடும். இடதுலேருந்து அந்த தங்கத்தை வலதை மாத்ததுக்குள்ள மனம் மாறிடும், இந்த கொடுக்கறதா மனம் மாறிடும். ஆனால் தர்மம் பண்ணும்போது மனம் மாறக்கூடாது, எந்த சிந்தனையும் செய்யக்கூடாது. தர்மம் உடனே பண்ணிடணும், உடனே பண்ணிடணும். தர்மம் செய்யறேன்னு என்ன வரும்போது செஞ்சிடணும், செஞ்சிடணும். கொஞ்சம் கேப் கொடுத்தோம்னா மனம் மாறிடும். ஆமா, அதனால நான் இடத்துல போட தர்மம் தர்மம் பண்ணணும், அவ்வளவுதான். எந்த கையில பண்ண என்ன மனம் மாறிடும், இந்த கையில நல்ல மாத்திரம் மனம் மாறிடும். மனசு அப்ப இருக்கு, மனசு அப்ப இடது கையோ வலது கையோ எந்த கையிலும் தர்மம் தானம் செய்யலாம், தர்மம் செய்யலாம், என்ன வந்தா உடனே செஞ்சிடணும். ஆனா என்ன சரி, தள்ளி ரோட்ல வந்து சின்ன குழந்தைய வச்சு வச்சு அனுப்பிச்சுக்கிறான் ரோட்ல. நான் நினைச்சேன் ஒரு 50 ரூபா போடலாம் அப்படின்னு நினைச்சேன். ஆனா ரைட் சைட்ல பண்ணுறாங்க, நான் லெப்ட் சைட்ல வண்டி போட்டுக்கிறேன், லெப்ட் சைட் வர முடியாது.
தலைவர் காசு போட்டிருந்தாங்க, வந்துருக்குது அஞ்சு ரூபா போட போறாதா. ஓ, நேத்தி வந்து 50 ரூபா போடணும் நினைச்ச மனசு நீ மாறினாலும் 5 ரூபா போட்டு என்ன செய்யுது பிச்சை எடுக்கிறதுனாக்க இல்ல வசூல் பண்ணுனாக்க தட்டுல காசு நிறைய வைக்காதீங்க. ஐயா இன்னொரு இது சொல்லுவாங்க, தனக்கு மிஞ்சிதான் தானம் சொல்லுவாங்க, அது எப்படிங்க? அப்ப ஒரு ஐயா எங்க பேசிட்டு யாரும் பாத்துருக்காங்க கட் பண்ணிருவோம். இல்ல இல்ல ஐயா கேசரா நல்லா ஒர்க் பண்ணல. ஓஹோ கேசரி ஒர்க் பண்ணல. நம்ம ஒரு இப்ப நம்ம வந்து 1 ரூபா கொடுத்தனா அது 10 மடங்கா வரும் அப்படின்றாங்க, அந்த மாதிரி எதிர்பார்க்கலாமா? தப்ப எதிர்பார்க்க கூடாது. நீங்க தர்மபுரத்துல வந்து இறக்கத்துக்காக செய்யறீங்க, இறக்கம் அவ்வளவுதான். ஏற்படும் என்று குறித்தது அன்பர் என்பது தர்மம் பண்ணணும் அவ்வளவுதான். புண்ணிய வருமா அதெல்லாம், அதாவது அவனோட துன்பத்தை தீக்கணும் முடிஞ்சு அவ்வளவுதான். அதான் இந்த ஜீவகாந்தி சொல்லுவாரு, நம்ம கிட்ட ஒரு சுதந்திரம் இருக்கு, அவகிட்ட அந்த சுதந்திரம் இல்ல, அதனால நம்ம சுதந்திரத்தை பாய்ச்சி அவனோட துன்பத்தை போக்கணும் முடிஞ்சு. அதோட நம்ம வேற அதனால ஆன்மாவின் இயற்கை குணமாகிய ஜீவகாருண்யம் வெளிப்படும். ஏன் இன்னொரு கேள்விங்க, இப்ப கர்ணன் செய்தது தர்மமா தானமாங்க? ஏன்னா அதெல்லாம் சொல்றாங்க அவர் செய்தது தானம் தான். போராட்டும்போது நன்றிங்க. எப்படி வந்தாருன்னு தெரியல, எனக்கு யார் இந்த படத்தை போட்டது தெரியலையா? தெரியல, எங்க இருந்து லேப்டாப் எங்க இருந்து தெரியல என்ன அது.
எங்க இருக்குன்னே தெரியல. நான் வீடியோ வந்து பீச்சு வீடியோ போட்டா நையா வந்துக்கிறாரு. அப்பா பீச்சு சரி இல்லைன்னு அர்த்தம். இது இன்னும் கிளியரா இருக்கேன். நான் அருமையா இருக்கு நல்லா ஜம்மு. சரி அடுத்த கேள்வி யாரு? ஐயா காட்டுல நீர் எடுக்க சென்ற நீர் எடுக்க போனாங்க யாட்சனி என்ன கேட்டதா? வனவாசம் போறாங்க பஞ்சாப் எல்லாம் காட்டு வருகிறாங்க தர்ம தாகம் எடுக்குது. மனுஷர் தண்ணீரை பார்க்கலாம்னு அனுப்புறாரு. பீமம் போறான் ஒரு குட்டை இருக்கு தண்ணி இருக்காங்க தண்ணியெல்லாம் போறான். அப்ப அந்த குட்டையை யக்ஷன்னு ஒண்ணு யக்ஷன்னு ஒரு விசேஷமா வச்சுக்கேன் அவனே வரல வெயிட் இல்லாத சுமை நில்லுங்க நம்ம கொஞ்சம் சிந்திப்போம் அந்த கேள்விய. வெயிட் இல்லாத சுமை யாரும் படிச்சிருக்கீங்களா? வெயிட் இல்லாத சுமை நிழலா நிழல் சுமை அவங்களுக்கு மனச்சுமை மனச்சுமை பாரத என்ன தெரிய மனசு ஒரே பாரமான சொல்ல நீங்க ஆமா பாரம் இருக்காது சரி சொல்லுங்க தெரியல. பெண் வயிற்று கர்ப்பத்தில் இருக்க குழந்தை சார் ஆச்சரியமான செய்தி என்ன? ஆச்சரியமான செய்தி ஆச்சரியமான செய்தி யோசிக்கியா மக்களே எல்லாம் அமைதியா இருக்கீங்க. ஆச்சரியமான செய்தி ஆச்சரியமான செய்தி ஆச்சரியமான செய்தி ஆச்சரியமான செய்தி என்னையா உலக அதிசயமோ தெரியலையா இன்னையா கேள்வி இது நிறைய இருக்குங்க நிறைய கேள்வி. ஆச்சரியமான செய்தி செய்தியாயா செய்தியா விஷயமா விஷயம் என்ன வச்சீங்க? காத்து கண்ணு முன்னுக்கு இருக்கானே தெரியல ஆச்சரியம் தான் ஆச்சரியம். அந்த தாய் அந்த தாய் வீண்டெடுத்த பேபியா அதுக்கு எப்படி இருக்கும் இப்படி இருக்கலாம் நம்ம கொஞ்சம் அடிச்சு போடுவோம் தெரியல தாக்கியா உலக உயிர்கள்லாம் தோன்றி மறையுது. ஆனா நம்ம என்ன இருக்கு நாம மட்டும் நீண்ட நாள் இருப்போம் நமக்கு வந்து அது அது வந்து அதை நம்ம மறந்துடுறோம் அப்படிங்களா? கதையை படிச்சுட்டு வந்து ஓட்டுறியா இவரு ஏற்கனவே தெரியும் அதனால சொல்றாரு தெரியாது வயல மேல மாதிரி இருக்கிறவெல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கிறானே திடீர்னு செத்து போறான்
அது கண்ணால பார்த்து கூட ஆயிடுச்சு ஜனங்க. நாளை எவனும் பணம் சேர்த்து வைக்குது பாரு, அதுதான் ஆச்சரியம் அப்படின்னா. மலமா தெரியுது செத்து போறான். அத பார்த்து கூட நாம இன்னும் ஸ்டாவே இருக்க போற நினைச்சிட்டு பணம் சேர்த்து வைக்குது ஜனங்கள் எல்லாம், அதுதான் ஆச்சரியம் அப்படின்னாரு. உடனே அந்த யட்சினி வந்து சந்தோஷப்பட்டு, உன் தம்பி நாலு பேர் செத்து போயிருக்காங்க, யாராவது ஒருத்தர் எழுப்பிப்போ அப்படின்னு சொல்லுது. நாலு பேர் முடியாது ஒருத்தர் எழுப்பிப்போ அப்படின்னு சொல்லுது. இவர் என்ன சொல்றாரு, நகரில் எழுப்பிக்கிறேங்கிறார், நகரில் மாடு வைக்கிறேன் அவன் எழுப்பிக்கிறேங்கிறார். தேவதை கேக்குது, பீமன் பலசாலி அஜய் விட்டத்தில் கெட்டிக்காரன், சாதன் வந்து ஜோசியர் கெட்டிக்காரன், விட்டுட்டு மாடு எழுப்பி எழுப்பிடுறேன் கேட்கிறார். கேக்குது அது. இப்போ அவர் சொல்றாரு, நாங்கள் ரெண்டு அம்மா பிள்ளைங்க அஞ்சு பேரும், எங்கள் அம்மா பிள்ளை குந்தி, எங்கள் மூணு பேரில் நான் இருக்கேன், நான் இருக்கேன், இன்னொரு அம்மா மாதம் அம்மா இன்னொரு அம்மா பிறந்த ரெண்டு பேரும், என் அம்மா நான் இருக்கேன்ல, அந்த அம்மா ஒரு பிள்ளை இருக்கணுமா இல்லையா, அதான் அந்த பிள்ளை சொன்னேன் அப்படித்தார். பிள்ளைங்களா புரியுது புரியுதா, ரெண்டு அம்மா அவருக்கு, ஒரு அம்மாவோட பிள்ளை வந்து இவரு, ஆமாம் இன்னொரு அம்மாவோட பிள்ளை அந்த யாரு அவர் பேரு நகர சாதன. அம்மா போட்டு சொன்னேன் தேவதை வந்து உன்னுடைய உங்களுக்கு குழந்தை நல்லா மெச்சினேன், எல்லாரும் எழுப்பிப்போ அப்படின்னு சொல்லி எல்லாரும் எழுப்பிடுச்சு. அதான் நான் முதல்ல எல்லாரும் செத்து போயிட்டாங்கன்னா எப்படி கதவு இருக்கோ அப்படின்னு. அப்புறம் வாங்க பக்தம் தான் கதை, பெரிய கதை நீட்டா போகுது. அடுத்த கேள்வி போங்கய்யா. வணக்கம் ஐயா. ஐயா கீசக கீசக வதம் கூறும் விளக்கம் என்னையா? ஓ அதுவா, இந்த கீசதனா முத என்னன்னு சொல்லுங்க. என்னது இது? அவன் வந்து மல்யுத்த வீரர், குற்றம் போடுறேன். அவன் பேர் ஐயா பேர் வேற. இப்ப வந்து இதெல்லாம் மகாபாரதத்துல தர்மெல்லாம் சூதாடுறாங்க, சூதாடிட்டு நாட்டெல்லாம் தோத்துட்டாங்க, தோத்து திருப்பி கேட்குறாங்க. அப்போ திருவாரூர் சொல்கிறான், நீ தோத்துட்டீங்க, நீ கே நியாயம் இல்லை, ஆனால் தரேன் 16 வருஷம் காட்டில் வனவாசம் பண்ணணும், 1 வருஷம் வந்து யாரும் தெரியாமல் இருக்கணும், நீங்கள் கண்டுபிடிச்சினாக்கா முடிஞ்சிக்க இருந்துருக்கிறாங்க. கீச்சகன் வந்து விராடராஜா மனுடைய தம்பி, பெரிய வந்து பெரிய குற்ற பல பெரிய பலவானவன், மல்யுத்த வீரனா வீரர், மல்ல மூணு பேர் தான் வீரர் வீரர்கள், வந்து பீமே இவெல்லாம் மல்யுத்த வீரர்கள். இவன் வந்து ஒரு நாள் பண்ணா அரண்மனை வந்த போது திரௌபதி பார்த்துட்டான், பார்த்துட்டு அவன் மேல ஆசை வச்சான். அதுக்கு ராஜா சொல்றான், வேணாண்டா அவன் வந்திருக்காங்க வேணாண்டா அப்படின்னு சொல்றான். இல்லை அவன் வேணும், எனக்கு கட்டாயம் வேணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப பண்ணுறான். ஃபோன் பண்ணி அவன் ரொம்ப துதப்படுறான். அவன் என்ன பண்ணுறான், பீமா அங்கே தான் இருக்கான், வேறு மாதிரி இருக்கான் இல்லையா, பலம் இருக்கான் இல்லையா, புருஷன் இந்த மாதிரி இந்த கீழ்கண்ண அந்த மாதிரி தொந்தரவு பண்ணுறான்னு சொல்கிறான். அவன் இல்லைங்க, இந்த திரௌபதிக்கு தான் 5 கணவர் அவதானே? ஆமாம், பாஞ்சாலி. பாஞ்சாலி அவன் பேர் சயந்தரின்னு பேர். அப்போ பீமன்ட்டு சொல்கிறான், பீமன் என்ன பண்ணுறான், இவன் செய்ய அந்த ஊர் கூட மண்டபம் இருக்கு, தெரு கூட மண்டபம் இருக்கு, ராஜன் மண்டபத்தை வச்சுடுவாங்க, நீ கூப்பிட வருவான் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்க. என்ன சொல்கிறேன், கிச்சன் கிட்டேன் அந்த மண்டபத்தை ராத்திரி வாங்க சொல்கிறான். கிச்சன் அந்த மண்டபத்து வரான், பீமா இருக்கிறான், பீம் சண்டை போட்டு அவனை கொலை பண்ணிவிட்டு உடம்பு அப்படியே மாமசா பண்ணுறமா மாற்றி மேலே வளகேற்றி போயிட்டான். இடையா என்னத்தை மாற்றி? அவன் உடம்பு சார் கொண்டு அப்படியே மாமிசம் பிசைஞ்சிட்டான், பிசைஞ்சிட்டான் மாமிசம் மாதிரி. ஆமா
ஊரெல்லாம் பார்த்து ஆச்சரியம், ஐயோ கேச்சு பெரிய ஆளாச்சு, அவன் ஜெயிக்க வராளா, யாரு தெரியலையே, அவங்க எல்லாம் வசப்பட்டுங்களா, இந்த கேச்சன் வந்து அவ்வளவு பெரிய பலசாலி, அவ்வளவு பெரிய ஆளு, அப்படி சொன்னா அர்த்தம் பண்டாட்டு மேல ஆசை வச்சான், போச்சு போங்க, அர்த்தம் பண்டாட்டு மேல ஆசை வச்சா எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் பசஞ்சு வளக வச்சிருவாங்க. ஒரு கேள்வி, இப்ப அவங்க அந்த கீசகரோட அப்பா தானே புகலிடம் கொடுத்தாரு, ஆமா, அப்ப மகனையும் கொள்றது எப்படிங்க, சரிங்களா, மகன் இல்லைங்க, வைஃபோட தம்பி, ஓ வைஃபோட மச்சான், ஓகே 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 ஓகே, கீசகன் புத்திமதி சொன்னா கேட்க மாட்டாரு, ஆசைப்படுறதே தப்பு, அது மாதிரி இல்ல, எவ்வளவு பலசாலியா இருந்தாலும் சரி, கிச்சன் பெரிய பலசாலி, அவ்வளவு பெரிய பலசாலியா இருந்தா கூட நான் வந்து அர்த்தமனை ஆசை வச்சனால அவனை கொன்னு உடம்பு அப்படியே மாசம் மாமிசமா பிசைஞ்சு வச்சு தலையை வச்சு மேல உலக வச்சு உலகி வச்சான், தலையை வச்சு உலக வச்சுட்டான், கொடூரமான சாவா இருக்கு. இந்த கதை எல்லாம் சொல்றது வந்து மகாபாரதத்துல நடந்த ஒவ்வொரு சீனா சொல்லிட்டு இருக்கீங்க? ஆமா ஆமா ஆமா, ஒவ்வொரு சீன், ஒவ்வொரு சீன் இதுதான் பார்க்க முடியும், ஃபுல்லா பார்த்தோம்னாக்கா ஒரு வருஷம் ஆயிரும், நிறைய ஒரு சீன் ஒரு இது வந்து பயன் தெரியுமா, இந்த கீழ் லாபம் அறிவுறதுனால மாற்றான் மனையை நினைக்காதே, நினைச்சால் நீ அழிவாய், எப்படி அழிவுனா மாமிசப்பட்டமா போய் மாதிரி தர வளைய வச்சிருவாங்க ஜாலி ஜாலி, இந்த அறிவுல தான் சார், இந்த வாதம் போறாவும் ராமாயணம் போறாங்க அறிவுரைதான், இல்ல காது சொல்லணும் காது சொல்லி போயிடும், பல்லார் வச்செல்லாம் சொன்னார் சார், பல்லார் வச்சு எழுதுறாங்க வேத புராணங்கள்ல உண்மையை சொல்லுவாரு சொன்னாருன்னு சொல்லி சொன்னதான உண்மை தெரியும் அவங்களுக்கு, இப்ப நான் சொல்ல நடந்து வரலாறு இல்லைன்னு சொன்னல, கதை இதெல்லாம் அந்த பிரசங்கத்துல பண்ணிருப்பாரோ, பிரசங்கம் பண்ணுவாங்க அப்படின்னு, ஆமா 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 ஆமா, கொஞ்சம் கதை சொல்றாங்களே கதை சொல்லுவாங்க கிராமத்துல, கதை சொல்லி விடுவாங்க, இந்த கதையில என்ன காரணம், இந்த ஒவ்வொரு சம்பவத்தும் என்ன அறிவு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லுவோம், ஆமா ஏன் தேவையில்லாம இந்த சம்பவத்தை வைக்கணும், அதுல நம்ம அறிவு நமக்கு அறிவு சொல்றதா, அதான் அதான் சொல்றேன்யா ஐயா, இப்ப இந்த 16 வருஷம் ஒழிஞ்சு தைக்கல கடைசி, அதை கொஞ்சம் சொல்லுங்க, ஆர்வமாக்கு தேய்ச்சிக்குது கட்டி, அது அப்புறம் வரும், அது சரி விடுங்க, மனம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று பாரதம் கூறுகிறதுங்க, அதை கொஞ்சம் விளக்கி சொல்லுங்க, எதுக்கு நீங்க மேல பாக்குறீங்க, மகாபாரத போர் நடந்துருக்கு, மகாபாரத துரியன் சைட்ல பீஷ்மரு துரோணரு அஸ்வத்தாம கர்ணன் எல்லாம் பெரிய வில்லு சண்டை பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் அவ்வளவு பேர் துரியன் கிட்ட இருக்காங்க, தருவிட்டு வந்து அர்ஜுன ஒருத்தர் தான் இருக்கான், 13 நாள் ஆச்சு சண்டே இருக்கு, துரியன் துரியனுக்கும் ஒரு என்ன சொல்றாங்க, அவங்களால கூப்பிட்டு நீங்களாம் உண்மையாக சண்டை போடல நடிக்கிறீங்க, நீங்களாம் இவ்வளவு பெரிய ஆளுங்க, நீங்க ஒருத்தான் இருக்கான் அடிக்க முடியாது, நீங்களாம் உண்மையா நடிக்கிற நடிக்கல நடிக்கிறீங்க போடல,
பதிமூணு நாள் ஆச்சு, நாளைக்கு அந்த சண்டை முடியும். என்னென்ன தெரியும் முடியும் சொல்லிடலாம், என்ன பண்ண மாட்டா, என்ன பண்ணலாம், எப்படி முடியும் சொல்றானே, எப்படி பண்ணலாம் சொல்லு. இப்போ என்ன ஐடியா பண்றாங்க, ஒரு குரூப் ரெண்டு குரூப் பிரிச்சுக்கலாம். விராட ராஜா இருக்கு அங்கே தான் இருக்காங்க, அவங்க நார்த் சைடில் போய், நார்த் சைடில் போய் விராட ராஜாவை சண்டை கூப்பிடுங்க. சண்டை கூப்பிட்டாக்கா ராஜா சண்டை கூப்பிட்டீங்கன்னா கூட பீமன் நவலாஸ் எல்லாரும் வந்துடும் சண்டை அவங்களும் சேர்ந்து. சவுத் சைடில் போங்க, அங்கே சண்டை போங்க, ஆ யாருக்க மாட்டாங்க, தர்மர் தான் இருப்பார், தர்மத்து சண்டை விடுவார். துரியான பெரிய படையை தர்மம் பிடிச்சி வந்துடலாம். தர்மம் பிடிச்சி வந்துட்டு ஒரு ராத்திரி வச்சு தான் போகிறோம், தர்மம் பிடிச்சா ஒரு ராத்திரி வச்சு தான் போகிறோம், எல்லாம் செத்து விடுவாங்க, சண்டை முடிஞ்சிடும். அப்படி திருமணம் பண்ணுறாங்க, திருமணம் பண்ணி பெரியாள் கர்ணன் எல்லாம் பெரியாள்லாம் வந்து ஒரு வந்து ராஜா சவுத் சைடில் வந்து சண்டைக்கு போகிறாங்க. வர சண்டைக்கு இங்கே அரண்மனை தர்ம ஒருத்தர் தான் இருக்காரு, நான் பண்ண சண்டை பண்ண தர்ம பேர் அவர் ஜோசியாராக இருக்காரு, இங்கே நாம் சண்டை பண்ணி சண்டை போடுறாரு, அவர் சண்டை போடுறாரு தோத்துட்டாரு. துரியன் நம்ம தேலை கட்டிட்டான், தேலை கட்டி எடுத்துன்னு போகிறான், எடுத்துட்டு போயிடறான். சாயந்தரம் நாலாயிடுச்சு, கண்ணன் சங்கு வரான், கண்ணன் சங்கு வரான் சார், நம்ம பீமெல்லாம் வந்து கண்ணன் என்ன சங்கு வரணும் கேட்குறாங்க, என்னடா சண்டை போடல, இதில் தர்மம் பிடிச்சி போட்டாண்டா, அங்கே தர்மம் மீண்டுவாடா போய் அங்கே போடா அப்படிங்கிறார். எப்படி தர்மம் பிடிச்சி மாட்டாங்க துரியானே, சரி இங்கே போகாமல் இங்கே சண்டை பண்ணுங்கிறீங்க, அங்கே போக போய் தர்மம் வழி பாருங்க போங்க அப்படிங்கிறார். ஐயா ஐயா நில்லுங்க, இப்படி செய்யணும்னு ஐடியா கொடுத்தவனே கண்ணன் தானையா? இல்லைங்க, எப்படி இல்லையா, முத இந்த பக்கிட்டு போயிட்டு ரெண்டு சார் துரியான துரியான சார் அங்கே அவங்க பண்ணது சண்டைக்குள்ள சண்டைக்குள்ளார் பீமெல்லாம் வந்து கேட்குறான், நல்லா படுத்துக்கலாம் ஜெய், நான் எல்லாம் பால் சாப்பிடணும் சாப்பிட்டேன் படுத்துக்கலேன், நீங்கள் சண்டை பண்ணி நீங்கள் போக வாங்கலாம். அப்போ தான் இப்போ இப்போ அதாவது ஐயா அதாவது மற்றவங்களாம் பரபரப்பாக இருக்காங்க, இவர் மட்டும் ரிலாக்ஸாக இருக்கிறாரு, ரொம்ப இருக்கிறதா அதான் பயன் இல்லை, கதிரே மரணம் இல்லை. இப்போ ஆறு மணிக்குள்ள தலைமையில் மூட்டாகணும், அந்த சந்தர்ப்பத்தில் சண்டை கிளம்புறாங்க, எல்லாம் கிளம்புறாங்க, என்ன பண்ணுறான், இப்போ பால் வாங்கி சாப்பிட்டு படுத்துக்கிறான், போலாம் படுத்துக்கிறான். பக்தன் மனம் எப்படி இருப்பாரு, மனம் எந்த ஒன்னும் ஆசை அப்படியே இருக்கான், ஏன் அப்படி இருக்கான், எப்படி இருந்தா அவன், ஏன் அப்படி இருந்தான் இல்ல தெரியுமா, கண்ணை வந்து அடுத்த வரலாம், கண்ணை வந்து கேட்கலாம் டேய் சடாதேவா சண்டை போட பாசாங்காவது படலாம், பாசாங்க படலாம் போட அப்படிலாம், ஏன்னா அவன் சொல்றான் நீ தானே சங்குவதில்லை, இதில் பிடிச்ச போது அவனுக்கு தெரியுமா, தெரியல நிதான சங்க சொன்ன உங்களுக்கு, நிதான சொன்ன உங்களுக்கு, ஆமா இவங்களுக்கு தெரியாது, நிதான சொன்ன நிதான காப்பாத்தல, நிதான காப்பாத்தணும் சகாந்தன தூத்து சாம்பார் முதல்ல அடுத்து கேள்வி தூத்து வரும்போது நான் சஞ்சய் பண்ணி வாங்கலாம் கண்ணகிட்ட, எங்க அஞ்சு பேரை காப்பாத்துறது சஞ்சய் வரலாம், கண்ணன் சஞ்சய் பண்ணி தரலாம் சகாந்தனுக்கு, உங்க அஞ்சு பேரை காப்பாத்துறேன்,
கண்ணன் சதியை கொடுத்தாலும் அஞ்சு காசு சதியம் கொடுத்தான்ல சரி அதனால காப்பாற்றணும் சரி நினைக்கிறான் பீமன் தான் கடப்பில்ல ஒன்னா காப்பாற்ற போகிறான் ம் காப்பாற்றணும் கண்ணன் அது வரைக்கும் காப்பாற்ற போகிறான் அதான் காப்பாற்றணும் அதான் காப்பாற்றணும் முதல்ல கண்ணன் வரங்கிட்டதுனால அமைதியா இருக்கணும் எந்த சூழ்நிலையும் பரபரப்பு இருக்க கூடாது அப்படிங்கறதுதான் கடல் மேல பாரத்தை போட்டுட்டு அவன் காப்பாத்துவான் அடுத்த கேள்வி கேட்டுட்டோம் அந்த கதையை பாத்துருவோம்